வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான மைலேஜ் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ஒரு அஞ்சு மேஜரான விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட க்ரூசிங் ஸ்பீடு. இப்போ வந்து 100 சிசிக்குள்ளே இருக்க வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 40-50, ஒரு 150 சிசிக்குள்ளே இருக்க வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50-60, அதுக்கு மேலே இருக்க வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60-70, இந்த ரேஞ்சில் வந்து கம்பெனி தரப்பில் வந்து ஒரு க்ரூசிங் ஸ்பீடு தருவாங்க. இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வண்டியோட மைலேஜ் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து அந்த க்ரூசிங் ஸ்பீடு வந்து கரெக்டாக எக்கனாமிக்கலாக நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மைலேஜ் வந்து உங்கள் வண்டி வந்து தரணும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மள நிறைய பேர் வந்து வண்டியோட ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்ட் லெவலில் வந்து நம்ம வந்து யாரும் மெயின்டைன் பண்ண மாட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா வண்டியோட மைலேஜ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஏர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணி கரெக்டான லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கிற வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அடுத்து முக்கியமாக பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மள வந்து நிறைய பேர் வண்டி வாங்கிடுவோம், வண்டியை ஓட்டுவோம், நல்லா இது பண்ணுவோம், ஆனால் அதை வந்து சர்வீஸ் பண்ண மாட்டோம், கரெக்டான இன்டர்வலில் வந்து சர்வீஸ் பண்ண மாட்டோம். இது மாதிரி பண்ணுறதுனால என்னென்னு பார்த்திங்கன்னா வண்டியோட மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டான இன்டர்வலில் சர்வீஸ் விட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணணும், ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணணும், ஆயில் ஃபில்ட்ரு மாற்றணும். இதுமாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு அதிகமான கிடைக்கும். நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பெட்ரோலை வந்து டேங்க்கில் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். முடிஞ்சளவு ட்ரைவ் பண்ணாமல் ஓட்டுங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு வாட்டியும் பெட்ரோல் போடும்போது, கேப் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்ரோல் வந்து உங்களுக்கு வந்து எவாப்ரேட் ஆகும். இதனாலும் பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணி ஓட்டுறதுனால இப்போ வந்து வர BS6 வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் தான் வருது. அதனால் இன்ஜெக்டர் ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. முடிஞ்சளவு வந்து பெட்ரோல் வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து லோடு அதிகமாகிறது. இப்போ வந்து ஒரு வண்டிக்குன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ வெயிட்டு தான் ஏற்றணும்னு இருக்கும். அந்த வெயிட்டுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா லோடு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு டபுள்ஸ் போங்க, அதுக்கு மேலே ஏற்றாதீங்க தான் சொல்லணும். ஏன்னா வந்து வண்டியோட எஃபிஷியன்சி குறையும், அதே நேரத்தில் மைலேஜும் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சடனாக கிளச் பிடிச்சி கீர் சேஞ்ச் பண்ணும். இதனாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து அடி வாங்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினும் கிளச்சும் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகி உங்களுக்கு வந்து பவர் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகிட்ருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சடனாக கிளச் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா வீல் தனியாக ரொட்டேட் ஆகிட்ருக்கும். உள்ளே வந்து இன்ஜினில் வந்து வேஸ்ட்டாக வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கும். அந்த நேரத்தில் ஃபீல் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து அடி வாங்கும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் தூரத்தில் ஒரு பள்ளமோ மேடோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவலாக ஸ்பீடை கம்மி பண்ணும் பிரேக் அடிச்சு. அதுக்கப்புறம் வந்து கம்மி பண்ண அப்புறம் கிளச்சை பிடிச்சி கீர்ஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணுறதோ அதிகம் பண்ணுறதோ அப்போ வந்து பண்ணணும். இதுமாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டியோட மைலேஜ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து கிராஜுவல் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள். திடீர்னு அதிகமாகவும் திடீர்னு கம்மியாகவும் ஓட்டுறனால பார்த்திங்கன்னா உங்கள் மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியாகும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கிராஜுவலான ஸ்பீடில் வந்து நீங்கள் வண்டியை மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து நல்லா தரத்துக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோ தான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.